கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சிலி தலைநகர் சாண்டியாகோ முழுவதும் வண்ண விளக்குகள் ஆழ்வுலிருந்தது. கொரோனா அச்சுறுத்தலால் கடந்த 3 ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கலையிழந்து காணப்பட்ட நிலையில் மீண்டும் பொழிவு பெற்றிருக்கிறது. இந்த வகையில் சீன கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரங்களை கருப்பொருளாக கொண்டு கண்கவர் ஒளி திருவிழா நடைபெற்றது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள போக்ஸ்பர்க் நகரில் சமையல் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி திடீரென வெடித்துச் சிதறியது. இதில் பலரும் உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. எரிவாயு சிலிண்டர் வெடித்ததும் அருகில் இருந்த மருத்துவமனைக்கும் தீ பரவிய நிலையில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சமையல் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி வெடித்துச் சிதறும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் உள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 16வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1058 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். கௌரவ இடைக்கால வேந்தர் கோமதி ராமகிருஷ்ணன் மாணவர்களுக்கு பட்டங்களை அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சாந்தாராம் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். பின்னர் பேசிய தலைமை விருந்தினர், பட்டம் பெற்றவர்கள் உத்தியோக வாழ்வில் சேவை உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சிலி தலைநகர் சாண்டியாகோ முழுவதும் வண்ண விளக்குகள் ஆழ்வுலிருந்தது. கொரோனா அச்சுறுத்தலால் கடந்த 3 ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கலையிழந்து காணப்பட்ட நிலையில் மீண்டும் பொழிவு பெற்றிருக்கிறது. இந்த வகையில் சீன கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரங்களை கருப்பொருளாக கொண்டு கண்கவர் ஒளி திருவிழா நடைபெற்றது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள போக்ஸ்பர்க் நகரில் சமையல் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி திடீரென வெடித்துச் சிதறியது. இதில் பலரும் உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. எரிவாயு சிலிண்டர் வெடித்ததும் அருகில் இருந்த மருத்துவமனைக்கும் தீ பரவிய நிலையில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சமையல் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி வெடித்துச் சிதறும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் உள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 16வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1058 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். கௌரவ இடைக்கால வேந்தர் கோமதி ராமகிருஷ்ணன் மாணவர்களுக்கு பட்டங்களை அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சாந்தாராம் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். பின்னர் பேசிய தலைமை விருந்தினர், பட்டம் பெற்றவர்கள் உத்தியோக வாழ்வில் சேவை உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றார்.